நண்பர்களே, எல்எஸ் மிதன் வீலாக்ஸில் பொன்னாங்கண்ணி கீரை வளர்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்எஸ் மிதன் வீலாக்ஸை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இதுதான், இந்த இலை தான் பொன்னாங்கண்ணி கீரை. இந்த இலைகள் வந்து என்ன கலரில் இருக்குன்னா, பச்சை கலர் சிவப்பு கலர் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதோட தண்டு வந்து சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதாவது குச்சி ஷேப்பில் இருக்கும். இதோட இலைகளை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இலைகளை எடுத்துகிட்டு இதோட குச்சி இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது செடி வச்சு அந்த செடியை சுற்றி தண்ணி ஊற்றும், அந்த தண்ணி ஊற்றுற தரையில் எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த குச்சியை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் அதில் லைட்டாக தோண்டிக்கிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட குச்சியை அதில் ஊனி வைங்க. அந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் தோண்டா போதும். இந்த இதே அளவுக்கு ரொம்ப பெரிய நீளமாக இருக்கணுன்ட்டு வேண்டாம், சின்ன குச்சியாக இருந்தாலும் போதும். அந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் குச்சி ஊனி வச்சுக்கிட்டே இருங்க. இப்போ தரையில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, மாடியில் வைக்கிறவங்க மாடியில் ஒரு சின்ன தொட்டி எடுத்து அதில் கொஞ்சம் மண் போட்டு அதில் இதே போல் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையோட குச்சியை ஊனி வச்சாலே போதும். இதை ஊனி வச்சு நீங்கள் நான் தண்ணி ஊற்றிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக்கில் அந்த குச்சி நம்மளுக்கு தழுக்க ஆரம்பிச்சிடும். நான் எங்கள் வீட்டில் 2 இடத்துல வச்சுருக்கேன், அது தழுத்த ஏரியா. அந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து அது வந்து என்னாகன்னா, கொஞ்சம் ஒரு கொடி கணங்க படருது. இதை வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும், அந்த இலைகள்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது. அது நம்ம வந்து கலப்பாக ஊனி வச்சாலுமே அது தழுத்து தழுத்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நல்லா அடர்த்தியாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்